தேர்தலில் நோட்டாவுக்கு ஓட்டு கேட்டு நூதன பிரச்சாரம். சுயேட்சை வேட்பாளர் ராஜேந்திரன் திருச்சியில் பேட்டி. விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு வருகின்ற 10ஆம் தேதியும் அதனைத் தொடர்ந்து 13ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெற உள்ளது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை. இந்த கட்சியின் கூட்டணியில் இருப்பதால் தேமுதிகவும் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளது. அப்படி இருந்தும் தேர்தல் களத்தில் மும்முனை போட்டி நிலவி வருகின்றது. ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து பாமகவும் பாஜகவும் களத்தில் உள்ளன. இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற அரசு போக்குவரத்து கழக ஊழியரும் சமூக ஆர்வலரும் ஆகிய ராஜேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது, திருச்சியில் நடந்து முடிந்த திருச்சி பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டேன். அதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட விருப்ப மனு அளித்தேன். ஆனால் எனது மனு ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என கூறி எனது மனுவை நிராகரித்தனர். ஏன் நிராகரித்தார்கள் என்று கேட்டதற்கு முறையான பதில் அளிக்கவில்லை. மேலும் ஆளும் திமுக கட்சியின் தலையீடு காரணமாக எனது மனு நிராகரிக்கப்பட்டு உள்ளது. அதனால் தான் நான் திருச்சி எம்ஜிஆர் சிலை அருகே உள்ள டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினார். அதிகாரிகளின் பேச்சுவார்த்தை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டேன். தற்போது நாளை நூதன முறையில் விக்கிரவாண்டி தொகுதியில் நோட்டாவுக்கு ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்ய உள்ளேன். அதை தடுத்தால் நோட்டீஸ் வழங்குவேன். மேலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் போக்குவரத்து ஊழியர்கள் சமூக ஆர்வலர்களை வேட்பாளராக நிறுத்துவேன் என தெரிவித்தார். அரசாங்கம் கொடுக்க வேண்டிய காசுக்கு லேட்டாக்குறாங்க, தரமாட்டுறாங்க. நீதிபதி என்ன சொல்றாரு, கொடுக்குறப்ப வாங்கிக்க, தவணை முறையில் வாங்கிக்கிறாரு. ஒரு செக் மோசடி கேஸ் 1 கோடி ரூபா போட்டால் கொடுக்கறத வாங்கிக்கன்னு போட்டு சொல்லுமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனே பணம் கொடுக்குறாங்கல்ல, உடனே ஜெயிலில் போடுறாங்கல்ல, அது மாதிரி போக்குவரத்து எம்டிஏ ஜிஎம் ஏன் ஜெயிலில் போடக்கூடாது? எங்களுடைய பணத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு பணம் கொடுக்கலன்னா ஏன் அவங்க மேலே வழக்கு தொடுத்து ஜெயிலில் போடக்கூடாது? இதெல்லாம் வந்து விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் பண்ணேன். எனக்கு எடுக்கப்பட்ட ஆளுங்கட்சியினுடைய தலையீடு கண்டிப்பாக இருக்குது. என்னுடைய மனு நிராகரிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னா, நான் 3500 ஓட்டு சாதாரணமாக வாங்கிட்டேன் இங்கே பார்லிமெண்ட்டில் விஷய செலவு எல்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ இந்த பொதுமக்கள் மத்தியிலையும் போக்குவரத்து ஊழியர் மத்தியிலையும் எனக்கு ஒரு மரியாதை இருக்குது. நான் நியாயமாக போராடுவேங்கிறது போக்குவரத்து தெரியும். அது 1000 ஓட்டு இருந்தால் கூட அவர் 5 ஓட்டில் தோக்குறாரு, அது என்னெல்லாம் நடந்துடக்கூடாது அப்படி என்ன மாதிரி 35 பேர் நிற்கிறாங்க. 35 பேருமே பொறுக்கி எடுத்து நிற்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ஓட்டு, நான் 35 பேருக்கு 35000 ஓட்டு, இது நம்மளை பாதிக்கும். அப்படி 35 பேருமே செல்வாக்கானவங்க தான், எனக்கு தெரியும் மக்கள் செல்வாக்கானவங்க. அந்த சாராயம் குடிச்சு செத்து போன ஒரு புள்ளியோட அம்மா நிராகரிக்கிறாங்க. ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்களை ஏற்றிருக்காங்க. என்ன மாதிரி நிராகரிக்கப்பட்ட எல்லாமே தனிநபர் ஒவ்வொருத்தரும் 1000 ஓட்டுக்கு மேலே வாங்குறவங்க. 35 பேர் 35000 ஓட்டு வாங்குவாங்க. ஒருவேளை 1000 ஓட்டில் தோத்துட்டான், அந்த பயம் ஆளுங்கட்சிக்கு வந்துருச்சு. சாதாரண நபர் இல்லை, 35 பேரும் 35 சிங்கம். சிங்கத்தை களத்தில் விட்டு விளையாடாமல் ஒதுக்கி விட்டு என்னோடய மோதரடியாக நான் தான் வெற்றி வீரர் அப்படின்னு ஜெகம் வாங்கிறது இனி அரசியல் வருங்காலத்தில் நடக்காது. அதற்கான களம் 26ல் ரெடி ஆகிடுச்சு. எந்த சக்தியாலும் இருக்க முடியாது. போக்குவரத்து ஊழியர் மட்டுமல்ல, மற்ற அமைப்புகளும் எங்களோட இணைஞ்சு வேலை செய்வதற்கான தயார் நிலையில் இருக்கிறோம். தேர்தலை சந்திப்போம். ராஜேந்திரன் அரசு போக்குவரத்து கழகத்தில் ஓய்வு பெற்றவன். தேர்தலில் இருக்கக்கூடிய சட்டங்களில் இருக்க தவறான விஷயங்கள்லாம் மாற்றணும்னு முயற்சி பண்ணுறோம். சட்ட மாற்றம் வரும் கண்டிப்பாக.